என்னப்பா அப்பா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, குரூப் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கப்பா, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. நம்ம நிலமே உனக்கே தெரியும், பார்த்துக்கோ. தெரியும்ப்பா, தங்கச்சிங்களா இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும். அதான்ப்பா கிடைச்ச வேலைக்கும் போகாம குரூப் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக இந்த வாட்டி பாஸ் பண்ணுறோம்ப்பா, என்னால் முடியும்ப்பா. உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா. தேங்க்ஸ், பார்த்துக்கோ, பத்திரமா போய்ட்டு. ஆம்ப்பா. காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பொண்ணு கூப்பிடுங்க, பாத்துடலாம். சரிங்கம்மா. பிரியா, உள்ள போய் அக்கா கூப்பிட்டு. அந்த கூப்பிட்டு வரேன்பா. சரிங்க, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சும்மாடா, இங்கே பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அப்பா கிடையாது. நான் அந்த அவனை பார்த்துக்கிறேன். பொண்ணுக்கு தேவையான 50 சவரன் நகை, பையனுக்கு ஒரு காரு, பேங்க்கில் ஒரு 50 லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க. மற்றபடி கல்யாண செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. மற்றபடி எதுவும் வேணாம், கட்டண புடவையோடு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னங்க, நம்ம ஒரு பொண்ணுக்கே இவ்வளோ கேட்குறாங்க, நம்ம ஒரு பொண்ணுக்கே இவ்வளோ கட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம மற்ற ரெண்டு பொண்ணை எப்படிங்க கரை சேர்க்க போகிறோம்? கவலைப்படாதம்மா, பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன், ஆஃபீஸ் மூலியமாக ஒத்துட்டு பேசிகிட்ருக்கேன். அந்த விஷயம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம். நல்ல வரணும் அமையும் போதே அதை நல்லபடியாக முடிச்சணுமா. அண்ணா, ராஜி, நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாரா, அது மட்டும் கிடையாது, நீ உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது வரதட்சணா ஒன்றுமே வேணாம். நீ கட்டின புடவையோட வாயன், உன்னை கண்கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன். என்னமோ, நான் கிடச்ச வேலைக்கெலாம் போகமாட்டேன், போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் வரதட்சணை வச்சு தான் செட்டிலே ஆகணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன? ஐ லவ் யூ.